அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். நிகழும் மங்களகரமான தமிழ் சுபகிருது வருடத்தின் ஏழாவது மாதமான ஐப்பசி மாத ராசி பலன்கள் மீன ராசி அன்பர்களுக்கு காண்போம். முதலில் நம்முடைய சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஐப்பசி மாதம் என்றாலே அடைமழை பொழியும், விவசாயம் செழிக்கும், விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை உள்ள தொழில்கள் அனைத்தும் சிறக்கும். ஐப்பசி மாதத்தில் பெரும் பண்டிகையான தீபாவளி பண்டிகை வருகின்றது. ஐப்பசி மாதத்தில் சூரிய சந்திர கிரகணம் நிகழ்கின்றது. ஐப்பசி மாத கோச்சார கிரக நிலைகளை பார்க்கும்போது மேஷ ராசியில் ராகு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கன்னி ராசியில் புத பகவான், துலாம் ராசியில் சுக்கிரன், சூரியன் கேது பகவான், மகர ராசியில் சனி பகவான், மீன ராசியில் குரு பகவான். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி சந்திர பகவான் பூச நட்சத்திரம் கடகராசியிலிருந்து ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசி வரும் வரை திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 9 நவகிரகங்கள் மூலம் மீன ராசி என்பவர்களுக்கு பொது பலனாக இந்த பதிவில் காண்போம். மாத பலன்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்தால் மாத பலன் 100% உங்களுக்கு பொருந்தும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டின் அதிபதி சனி பகவான் ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். லாபஸ்தானாதிபதி வக்கரம் நிவர்த்தி அடைவதால் மீன ராசி என்பவர்களுக்கு சனி பலம் சிறப்பாக இருக்கின்றது. குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் அமர்ந்து செவ்வாய் பார்வையில் சனி அமர்கிறார். மீன ராசி அன்பர்கள் ஐப்பசி மாதத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது அதிக வேகத்தை கூட்டாமல் கவனமாக பொறுமையாக செல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு தன லாபம் உண்டு, ஒரு சிலருக்கு பயம் பதற்றம் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் உண்டு. ஒரு சிலருக்கு எடுத்த காரியம் உடனடியாக செட்டாகும், ஒரு சிலருக்கு எடுத்த காரியம் தடை விரயம் ஏற்படும். சொந்த பந்த உறவுகளிடம் பகைத்து கொள்ளாமல் கவனமாக கனிவாக பேசி ஐப்பசி மாதத்தை கடப்பது மீன ராசி என்பவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். உங்களுக்கு பிடித்தமான பிரியமான சில உறவுகள் மூலம் மகிழ்ச்சியான செய்தியும் ஐப்பசி மாதம் உண்டு. செவ்வாய் பகவான் சனியை பார்வை செய்யும் பொழுது மீனராசி என்பர்கள் அதாவது லாபம் வருகிறதென்று பெரிய அளவு முதலீடு செய்து மற்றவரிடம் ஏமாறும் சூழ்நிலையும் உண்டு. அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே முதலீடு போட்டு புதிய தொழில் தொடங்கலாம் இதை தொடங்கலாம் என்று 3ஆம் தரப்பட்ட நபர்கள் உங்களிடம் ஆசை வார்த்தை கூறுகிறார் என்றால் அதையெல்லாம் தவிர்த்து விடுங்கள். இந்த மாதம் பொறுமை கவனம், அடுத்த மாதம் கார்த்திகையில் பார்த்து கொள்ளலாம். 7ஆம் வீட்டில் கலத்திரஸ்தானாதிபதி ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி வரை ஆட்சி உச்சபலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார். அதாவது நண்பர்கள் உறவினர்கள் சற்று கவனமாக அவர்களிடம் கோவித்து கொள்ளாமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. கலத்திரஸ்தானத்தில் புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது படிக்கும் வயதில் உள்ள இளம் மாணாக்கர்களுக்கு சிறப்பான பலன் நடைபெறும், படிப்பில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீடு இந்த மாதம் பலம் பெறுகின்றது. ஒரு சிலருக்கு பயம் பதற்றம் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் வரும். அஷ்டமத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். கேது வந்து ஒரு பற்றற்ற ஞானி, எல்லாமே தலைகீழாக நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக ஏற்படுத்தக்கூடியவர் தான் கேது பகவான். அஷ்டமஸ்தானம் பலம் பெறுவதால் மீனராசி என்பவர்கள் ஐப்பசி மாதத்தில் எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நிகழ்கின்றது. குடும்பஸ்தானத்தில் சந்திர கிரகணம் நிகழும் பொழுது எல்லா விஷயங்களிலும் சகிப்புத்தன்மை வேண்டும். ஏனென்றால் குடும்பத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். தான் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கின்றது என்று
நீங்கள் வருத்தப்பட்டோ கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. ஏனென்றால் ராகு பகவான் சுக போகக்காரகன். ஒரு சில விஷயங்களில் ஏமாற்றத்தையும் கொடுப்பார், ஒரு சில விஷயங்களில் பெரியளவு முன்னேற்றத்தையும் கொடுப்பார். குடும்பத்தில் சந்திர கிரகணம் நிகழும் பொழுது ஐப்பசி மாதத்தில் பெரியளவு ஆசைகளை குறைத்து கொள்வது நல்லது. பூர்வீக புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சந்திர பகவான் ஆட்சி பலத்துடன் சஞ்சாரம் செய்து ஆட்சி பலத்திலேயே முடியும் பொழுது பூர்வீக பலம் உண்டு. உங்களுடைய பிள்ளைகள் மூலம் அவர்களுடைய முன்னேற்றமும் இந்த மாதம் சிறக்கும். ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று சிறப்பாக இருக்கும் பொழுது பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் இந்த மாதம் தீர்ந்துவிடும். வக்கரம் நிவர்த்தி அடைந்த சனி பகவானும் வக்கரகதியில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவானும் பூர்வீக புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டை பார்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். பூர்வீகம் சார்ந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி உண்டு. சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி பெற்று அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டை சூரியன் சுக்கரன் கேது பகவானை பார்வை செய்யும் பொழுது ஒரு சிலருக்கு மன உளைச்சலான அதிகளவில் உழைக்கும் அமைப்பும் உண்டு. வேலை தொழில் மூலமாக அதிக பலுவும் உண்டு. புதிய தொழில் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சில தடங்கல்களும் ஏற்படும். ஒரு சிலருக்கு உடனடியாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அஷ்டமாதிபதி பலம் பெற்றாலே திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டு, திடீர் தன விரயமும் உண்டு. சூரிய பகவான் சனி பார்வையில் அமர்ந்திருக்கும் பொழுது அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், அரசு வேலைக்காக தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் அதாவது சற்று முன்னேற்றத்தை காணலாம். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ராகு கேது சஞ்சார சூழ்நிலைகள் மூலம் கிரகண தோஷத்தின் மூலம் மீனராசி என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் புதிய இடமாற்றங்களும் வேலை தொழில் மாற்றமும் இந்த ஐப்பசி மாதம் ஏற்படும். ஒரு சிலருக்கு உடல் சோம்பலும் மந்தத்தன்மையும் சுறுசுறுப்பு குறைவும் ஏற்படும். ஒரு சிலர் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் ஐப்பசி மாத கோச்சார கிரகங்கள் மூலம் உண்டு. மீனராசி என்பவர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது, சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருப்பது, லாபஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று வக்கரம் நிவர்த்தி அடைவது ஓரளவு பெரிய பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு பயம் பதற்றமான சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு நிலவி கொண்டிருக்கும். சொந்த பந்த உறவுகளிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது ஐப்பசி மாதத்தில் பெரியளவு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பேச்சில் கவனம் தேவை, ஏனென்றால் சூரிய சந்திர கிரகணம் நிகழ்கின்றது. பெரியளவு பாதிப்புகள் இல்லை என்றாலும் நாம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் நம்முடைய சேனலில் பதிவிட்டுள்ளேன், பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். அனைவரும் வாழ்க வளமுடன்.